அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 14/12/2023 வியாழக்கிழமை. 9:47 வரை மூலம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பம் கசப்பு. காலை 10 மணிக்கு பிறகு இனிப்பு என்று காட்டுகிறது. எனவே அவசரப்படாமல் பொறுமையோடு இருந்தால் உங்களுக்கு நன்மை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்புகழ் உண்டு. இன்றைய தினம் ஒரு சாதனையை இவர் செய்தார் என்று சாதித்தவர்கள் உங்களை புகழ்வார்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை எழுந்தவுடன் ஒரு அதிர்ச்சியான செய்தி. சற்றே நீங்கள் நிலை குலைந்து கூட போகலாம். ஆனால் 10 மணிக்கு பிறகு, காலை 10 மணிக்கு பிறகு எந்த கஷ்டமும் இல்லை, கவலைப்பட வேண்டாம். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற இடையூறுகள் வருகின்றன. ஒரு நூல் முடிச்சு விழுந்து விட்டால் எப்படி மெதுவாக அதை அவிழ்க்க வேண்டும், அந்த செயல் இன்று உங்களுக்கு தேவை, அவசரப்பட வேண்டாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இடத்திலிருந்து ஒரு உதவி வரும். அந்த உதவியால் நீங்கள் எதிர்பார்த்த நன்மை நடக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் உங்களிடம் காட்டியது வன்முகம். 10 மணிக்கு பிறகு அதே நபர் உங்களுக்கு காட்டுவது இன்முகம். இந்த மாறுபாட்டை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை, குறிப்பாக ஒரு மங்கள காரியத்தை சிறப்பாக இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வீடு தேடி வருகின்றன. உடனடி பதில் இன்று நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களது பதில் 11 மணிக்கு மேல் இருக்கட்டும். அப்படி சொன்னால் உங்களுக்கு ஆபத்து இல்லை. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி. கஷ்டமான ஒரு காரியத்தை மிக மிக கச்சிதமாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள். பலரும் வியக்கும் வண்ணம் இந்த வெற்றியை இன்று நீங்கள் பெறுவீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் சற்று கடுமை போல் காட்டினாலும் மதியத்திற்கு பிறகு தென்றல் வீசுவதாக காட்டுகிறது.
நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்தில் இன்று உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டதை இன்று நீங்கள் பெற்றுக்கொள்ள வழி உண்டு. ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் விரும்பியதை இன்று பெற்றுக்கொள்ள எந்த தடையும் இல்லை. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போகும். இன்று மீண்டும் ஒரு முறை அதேபோல் நடக்கும். இப்படி திரும்ப திரும்ப நடப்பதாக இருந்தாலும் 11 மணி வரை மட்டும்தான் இப்படி நடக்க முடியும். அதற்கு பிறகு கையில் கிட்டும், நீங்களும் ருசிப்பீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் காட்டும் ஒரு முயற்சி உங்கள் லட்சியத்தை கரை சேர்க்கும். நல்ல நாள் இந்த நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இலக்கு எது என்று தெரியாமலேயே பயணிக்கின்றீர்கள். பயணத்தையும் நிறுத்த முடியவில்லை, இலக்கு எது தெரியவும் இல்லை. ஒரு சிறு தத்தளிப்பு 11 மணி வரை ஏற்படுகிறது. 11 மணிக்கு பிறகு இலக்கு தெரிகிறது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் மற்றும் வாக்கு இந்த விஷயங்களில் சாதகமான நற்பலன்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்த்தியாகாத பணத்தேவை 11 மணி வரை உண்டு. கூடுதல் அலைச்சலும் ஏற்படும். நம்பிக்கை இழக்க வேண்டாம், தொடர்ந்து முயலுங்கள். ஏனென்றால் 11 மணிக்கு பிறகு அது கிட்டும் என்று காட்டுவதால். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள். பலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்புக்காக காத்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் அறிவிப்பு வரவில்லை, 11 மணிக்கு பிறகு வருகிறது. அப்படி வந்தால் உங்கள் பக்கம் வெற்றி. 11 மணிக்குள் காலை 9-10 மணிக்கு வந்தால் சந்தேகமே. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவசரப்பட்டு இன்று நீங்கள் எந்த செலவும் செய்யக்கூடாது. அப்படி செலவு செய்தால் நஷ்டம் உங்களுக்குத்தான். அப்படியென்றால் எப்போதிருந்து செலவு செய்யலாம், மதியம் 12 மணிக்கு பிறகு செய்யலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
நல்ல நாள் இந்த நாள், சுப விரயம் காணும் நாள். உங்கள் மனதுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை நல்லபடியாக இன்று நடத்தி காட்டுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உச்சகட்ட லாபத்தை இன்று நீங்கள் பார்க்கும் வாய்ப்பு ஏற்படும் இந்த நாள். உங்களை பொறுத்த மட்டில் பொன்னான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கையோடு செயல்படுகின்றீர்கள், அதை ஈடுகட்டும் வகையில் எதிர்பார்த்த பணம் வரவில்லை, மனம் சோர்ந்து விடாதீர்கள். 11 மணிக்கு பிறகு அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும். தேவை சற்று பொறுமை, அவ்வளவுதான். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். நல்லது கெட்டது தோஷம் யோகம் எதையும் காட்டவில்லை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இது ஒரு பழமொழி. இன்று மட்டும் நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட வேண்டும். லாபம் உண்டு. 11 மணி வரை தான் அதற்கு காலம், அதற்கு பின் இல்லை. இந்த காரணத்தால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் வழிவகை செய்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.